பேசா நீ ஏன் எனக்கு டப்பிங் குத்துரு. நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 50 days வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. அதில் இன்னைக்கு day 2 அண்ட் நேற்றை விட இன்றைக்கி வெயிட் வந்து 1 kg அதிகமாக காட்டுது. அது எதனால தெரியல, பிகாஸ் வந்து எம்டி ஸ்டோமக்கில் நான் வெயிட் செக் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அண்ட் நேற்று வந்து நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் என்னோட டயட் ரொட்டீனை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது, அதனால் வந்து என்னால் அதுக்கு மேலே ஷேர் பண்ண முடியல. ஸோ நைட்டு வந்து நான் வெளியே தான் சாப்பிட்டேன், அதனால் கூட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக காட்டியிருக்கலாம். ஸோ கொஞ்சம் இல்லை அதிகமாகவே. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கு, அதுக்கப்புறம் வந்து கீரை, ஸோ இதெல்லாமே எடுத்துக்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பவுமே வாக்கிங் ஒர்க் அவுட் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் தண்ணி எடுத்துப்பேன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 liter தண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த தண்ணி எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 11 o'clock வரைக்கும், ஸோ ஒரு 8 o'clock 11 o'clock வரைக்கும் அந்த 1 liter தண்ணி தான் குடிப்பேன். ஸோ எப்போல்லாம் தாகம் இருக்குதோ அந்த மாதிரி பிரித்து குடிங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வயிறு வலிக்காது. ஏன்னா ஒரே நேரத்தில் 1 liter அப்படியே குடிச்சிங்கன்னா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல நினச்சிட்டே தானே, அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் எப்பயுமே வார்ம் வாட்டர் தாங்க குடிப்பேன். அது குடிச்சு பழகுனதால என்னால் வந்து சுடுதண்ணி தவிர வேறு எதுவுமே குடிக்க பிடிக்க மாட்டேது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கும் போது உட்காந்து தான் குடிக்கணும். ஸோ அதான் வந்து உடம்புக்கு நல்லது. நின்றுட்டு குடிக்கக்கூடாது, அதே மாதிரி அண்ணாந்து அப்படியே ஊற்றி குடிக்கக்கூடாது. சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது உடம்புக்கு அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே உள்ள அப்சர்வ் ஆகும். நீங்கள் ஜூஸ் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. ஸோ அப்போ தான் அது உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறம் மாதுளம் பழம் எடுத்திருக்கேன் சின்னதாக ஒரு பழம், 2 boiled egg ஒயிட் எடுத்திருக்கேன், 3 பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை பருப்பு முளைக்கட்டினதும் அதுக்கப்புறம் வெந்தியம் அதுவும் முளைக்கட்டினதும் எடுத்திருக்கேன். ஸோ இதோட கலோரிஸ் எல்லாத்தையுமே நான் சைடில் கொடுக்குறேன், ஏன்னா இத்தனை நாள் நான் கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் வந்து கவுண்ட் பண்ணால் தான் நம்ம எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கிறோன்றது தெரியும். அதனால் நான் இப்போதைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல ஃபில்லிங் ஆனது, அதே மாதிரி கலோரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு 100 calorie தான் வரும். அதனால் வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு 300 to 350 calorie வந்து கவர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் வந்து இன்றைக்கி நான் எடுத்துக்கிற பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி எடுத்துக்கும் போது உங்களோட வயிறு ஃபில் ஆகிறது முன்னாடி உங்களோட கண் பார்வையால் உங்களோட மனசு ரொம்ப ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு சாப்பிட்ட திருப்தி ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே இருக்கணும், கலந்து இருக்கணும், ஆனால் வந்து நமக்கு கலோரிஸும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இனிமேல் வந்து எக் எடுத்துப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் எக் ஒயிட்டு இப்பயும் எடுத்துக்க போகிறேன், மதியமும் எடுத்துக்க போகிறேன். ஸோ மதியம் பார்க்கணும்னா நீங்கள் அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் இதை சாப்பிட்றேன். இப்போ அடுத்ததான் மதியம் லஞ்சுக்கு வந்து ஒரு வெஜிடேபிள் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வந்து சீரகமாக ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வெஜிடேபிள், அது கூட எக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த தோசை. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அது கூட ஒரு வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து அவரைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அது கூடவே வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்து போச்சு, அதனால் வந்து நான் அதை குக் பண்ணிட போகிறேன். அண்ட் அவரைக்காவையும் ஸ்ப்ரவுட்ஸும் ரெண்டையும் சேர்த்து தான் நான் குக் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் எப்பயுமே பச்சையாக தான் சாப்பிட்ணும். ஆனால் நான் முளைக்கட்டை வச்சுருந்தேன், ரொம்ப பெருசு பெருசாக வளர்ந்துருச்சு, அதனால் வந்து அந்த பெருசாக வளர்ந்தது எல்லாத்தையுமே வந்து பொரிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வெஜிடபிள் கூடவே ஆட் பண்ணிட்டேன். காயெலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் மஞ்சத்தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அந்த காரமே போதும். ஸோ அப்படி பத்தலைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட வந்து நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி ஏன் ஆட் பண்ணுறேன்னா, எண்ணெய் விட்டு வந்தோன்னா எண்ணெயில் நல்லா வதங்கிடும். பட் ஆனால் எண்ணெயும் நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன், அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றினா மட்டும்தான் காய் நல்லா வேகும். ஸோ இது நல்லா வேகட்டும். இப்போ மதியம் லஞ்ச் வந்து பார்த்துடலாம். லஞ்சுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து ஒரு தோசை பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ தெனை சாமை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, அதில் செஞ்ச தோசை பேட்டரில் தோசை ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஆல்ரெடி நான் ஊற்றிட்டேன். ஸோ லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. தோசை, ரெண்டு தோசை, அது கூட வந்து காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் மீன், நெத்திலி மீன் ஃப்ரை. ஸோ இன்னும் வந்து நான் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக நெண்ணெய் விட்டு பொரிச்சிருக்கேன். அதில் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். 2 ஒயிட் எக் எடுத்திருக்கேன். ஸோ பாயில்டு ஒயிட் எக், அது கூட வந்து சாம்பார். ஸோ தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார். ஸோ இதுதான் இன்றைக்கான லஞ்ச். அண்ட் ஃபிஷ்ஷு ஃப்ரை வந்து இதோட மேரினேஷன் எல்லாமே அத்தை செஞ்சது. ஸோ சாம்பாரும் அவங்களே செஞ்சிட்டாங்க. ஸோ ரெண்டுமே நான் எதுவும் பண்ணவே இல்லை. தோசை, அதுக்கப்புறம் காய் மட்டும் தான் நான் ரெடி பண்ணேன். ஸோ இப்போ வந்து தோசையை எடுத்துடலாம். ஸோ நான் எண்ணெய் எதுவும் விடாததாலும் லைட்டாக பிடிக்குது. ஸோ நீங்கள் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து காயிலையும் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஃபிஷ்லேயும் எண்ணெய் இருக்குது, அதனால நான் தோசையில் எண்ணெய் எதுவும் போடலை. ஸோ இதுதான் இன்னைக்கான லஞ்ச். ஸோ இதோட கலோரிஸும் நான் சைடில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும். ஸோ ஈவினிங் நான் எப்பயும் வாக்கிங் போவேன், 1 hour. ஆனால் இன்றைக்கி ஒரு 45 minutes மட்டும்தான் வாக்கிங் போகணும். அண்ட் காலையில் ஈவினிங் ரெண்டு வேலையும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நடக்க பாருங்கள். எந்த எக்ஸசைஸும் பண்ணலனாலும் பரவாயில்ல, வாக்கிங் போனாலே ஓரளவுக்கு உங்களோட உடம்புல வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. அண்ட் ஈவினிங் வந்து நான் டின்னர் வந்து பீச்லேயே முடிச்சுட்டேன். ஏன்னா வந்து பீச்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ 6:00 நம்மளோட டின்னர் முடிச்சிடணும். ஏன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால 11 to 6 இந்த டைமிங்குள்ளே சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நாங்கள் பீச்சில் வந்து கரும்பு ஜூஸ் வாங்கியிருந்தோம். ஸோ நான் ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் தன்னிய ஸ்ரீ கீர்த்தனா அண்ட் ஸோ 4 glass வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து நான் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி டின்னர் இதோட ஓவர். அண்ட் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபீஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய்.